காங்கிரஸில் இணைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இப்போ டெல்லியில் பார்த்துட்டீங்க, இப்போ புதுசுக்கு சென்னைக்கு வந்துருங்க, காங்கிரஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்ததுக்கு. சின்ன வயசுலேருந்து அன்னை இந்திரா காந்தி அவர்களை பார்த்து வளர்ந்துடுவேன், ராஜீவ்காந்தி அவர்கள் பார்த்து வளர்ந்தவன் நான். அப்படி இருக்கும்போது ரத்தத்தில் காங்கிரஸ் சொல்லும்போது அது ஊறி இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காங்கிரஸில் சேர்ந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2016 எலெக்ஷனில் உங்களுடைய என்ன பதவி கொடுக்க போறாங்க கொஞ்ச நாள்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. 2016 சொல்லும் போது நேத்து தான் கட்சியில சேர்ந்திருக்கேன், அதுக்குள்ள நீங்க 2016 நான் பங்கெடுப்பேனா இல்ல என்ன பொசிஷன் எனக்கு கொடுக்கப்படும் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப முன்னாடி யோசிக்காதீங்க, இப்ப என்ன நடக்க போது அதை யோசிக்கலாம். இப்போ கார்த்திக்கு அப்புறம் நீங்களும் வந்து இப்போ கட்சியில காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்கீங்க, மேலும் நடிகர்கள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, நீங்க எதுக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுக்க போறீங்களா? காங்கிரஸ் கட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகை நடிகைகள் நம்பி காங்கிரஸ் கட்சி கிடையாது, பட் அதே சமயத்தில் யார் வேணாலும் கட்சியில் சேரலாம், நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறவங்களும் எல்லாரும் கட்சியில் சேரலாம். இப்போ தமிழக காங்கிரஸில் ஒரு உட்கட்சி பூசல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்கள் வர்றதுனால ஏதாவது வேறுபாடு இருக்குமா இல்லை நீங்கள் ஏதாவது? அவ்வளோ பெரிய ஆளானா ரொம்ப நன்றிங்க. அது திமுகவில் அங்கீகாரம் கிடைக்கலன்னு நான் சொல்லவே இல்லை, நீங்களே வந்து ஒரு காது மூக்கு வச்சு பேசுனீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. வெளியே வர்றதுக்கு என்ன காரணம் அப்பவும் சொல்லலை, இப்பவும் சொல்லலை. ஏன்னா திமுகவில் திமுகவுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மேலே எனக்கு மிகுந்து ஒரு மரியாதை இருக்குது, அது இன்றைக்கும் இல்லை எப்போவுமே அது இருக்குது. வேற கட்சியில் சேர்ந்தாலும் தலைவர் கலைஞர் மேலே இருக்கிறது மரியாதை என்றைக்குமே மாறப்போகிறது இல்லை. விரைவில் கலைஞரை பார்க்க போகிறதா சொல்லியிருக்கீங்க, எப்போ பார்க்க? நான் எப்போ சொன்னீங்க தம்பி பார்க்க போகிறீங்க? இல்லை நான் பார்க்க போகிறேன்னு சொன்னது நான் எப்போ சொன்னேன் தம்பி? இல்லை பார்க்க போகிறீங்களா? வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக தலைவர் சந்திக்கிறது எனக்கு ஆட்சிப்பும் இல்லை. மேடம், பொலிட்டிக்கல் ரீதியாக காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தினாங்க பிஜேபி, இப்போ திரும்ப கொண்டு வராங்க. உதாரணமாக கேஸ் மானியம், ஆதார் அடையாளத்தை, இன்சூரன்ஸு, இப்போ இது ஃபஸ்ட்டு சந்திக்கு நீங்கள் அதில் என்னென்ன செஞ்சுருக்காங்க நீங்களே சொல்லிட்டீங்க. காங்கிரஸ் வந்து எவ்வளோ நல்லது செஞ்சுருக்குன்னா மக்கள் முன்னாடி வந்து யாருமே வந்து தவறான விஷயங்கள் தான் முன்னாடி கொண்டு போயிட்டுருக்காங்க, ஆனால் தமிழ் மக்களுக்காகவும் அதுவும் இலங்கை தமிழர்களுக்காகவும் எவ்வளோ பாடுபட்டிருக்க காங்கிரஸ் அணி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் குறிப்பிட்டு வந்து ப்ரெஸ்க்கு சொல்ல விரும்புகிறேன், அந்த நல்ல விஷயங்கள் கொஞ்சம் வெளிப்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காங்கிரஸ் வந்து பல இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு, லோக்சபா எலெக்ஷனில், பல ஸ்டேட் எலெக்ஷனில் நிறைய இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் காங்கிரஸில் சேர்ந்துருக்கீங்க, தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட லோக்சபா எலெக்ஷனில் வின் பண்ணலை, இந்த சமயத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. இது வெற்றி தோல்வி வந்து அரசியல் சகஜம், வெற்றி பார்த்துட்டு நம்ம வந்து ஆகாயத்தையும் பறக்க போகிறதில்ல, தோல்வி பார்த்துட்டு பயந்து ஓரமாக உட்கார போகிறதில்ல. வெற்றி தோல்வி ரெண்டுமே எல்லா கட்சிகளுக்கும் சகஜம் தான். இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கோம், கண்டிப்பாக நாளைக்கு வெற்றி நமது. இப்போ இருக்கிறது இந்த கூட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களுடைய கேள்வி ஈடுபடாது. ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரெட் பிக்ஸ்.